வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஏஞ்சல்ஸ்க்கு போகிறோம். சாரி, அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்கா என்ன எனக்கு எதுவும் தெரியல. சன் ஓவராக இருக்கிறதுனால என்னால் ஸ்க்ரீனை பார்க்கவும் முடியல அந்தளவுக்கு கிளியராக. ஸோ இப்போ தான் நம்ம பேந்தியன் ரோட்டில் ஷாப்பிங் முடித்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஏஞ்சல்ஸ்க்கு எப்படி வரணும்னா, நீங்கள் பேந்தியன் ரோடு உங்களுக்கு தெரியும்னா, அங்கே பேந்தியன் ரோடுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஷாப் இருக்கும், அதுக்கு மேலே தான் நம்ம ஏஞ்சல்ஸ்க்கு போகணும். ஸோ ஓகே, ஒரு வண்டி வருது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு மேலே தான் நம்ம ஏஞ்சல்ஸ்க்கு போகிறோம். பேந்தியன் ரோடுக்கு எப்படி வர்றதுன்னு தெரியலன்னா, நீங்கள் நுங்கம்பாக்கம் ஆர் எக்மோர் வந்துட்டு ஷேர் ஆட்டோ எடுத்திங்கன்னா அங்கே பேந்தியன் ரோடுக்கு எப்படி வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ், ஏஞ்சல்ஸ்க்கு இதுக்குள்ளே தான் நீங்கள் போவீங்க. உங்களுக்கு நான் போகும்போது காட்டுறேன். நீங்கள் பேந்தியன் ரோடு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது ஏஞ்சல்ஸ். ஸோ எனக்கு உள்ள ஷாப் ஓப்பனாக இருக்கான்னு கூட தெரியல, போய் பார்க்கலாம். நானும் அண்ணன் தான் போயிட்டுருக்கோம். எனக்கு வாங்குறதுக்குன்னு பெருசாக ஒன்றும் இல்லை, பிகாஸ் ஆல்மோஸ்ட் இப்போது நியூவாக லான்ச் ஆனது கூட ஆல்மோஸ்ட் நிறைய வாங்கிட்டேன். இப்போது எஸ் நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ள என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது ஏஞ்சல்ஸ்க்கு. அந்த பிரிட்ஜு ஏறும்போது அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெஸ் ஷாப் இருக்குது. அந்த ட்ரெஸ் ஷாப்புக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ்னு குட்டி போர்ட் போட்டிருக்கோம், அதுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் போகணும். ஸோ ஸ்டெப்ஸ் இருக்குது உங்களுக்கு. என்னடா இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, பிகாஸ் நிறைய பேருக்கு எப்படி வரணும்னு தெரியாது, அதுக்காக தான். அண்ட் உள்ளே கூட உங்களுக்கு இதெல்லாம் லேண்ட்மார்க் மாதிரி, மணி எக்ஸ்சேஞ்ச், அந்த சம் மர்மெய்ட்ஸ் உள்ள ட்ரெஸ் ஷாப் இருக்குது. அண்ட் நீங்கள் லிஃப்ட்டில் வேணால் லிஃப்ட்டில் போகலாம், இல்லை எப்படினாலும் போகலாம். ஸோ யா ஹாய். ஸோ நம்ம உள்ளே போகலாம். ஓகே, நம்ம லிஃப்ட்டில் போகல, ஸ்டெப்ஸில் போகிறோம். ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டெப்ஸ்லேயும் ஒரு ஒரு பிராண்ட் நேம் எழுதியிருக்கு. அண்ட் கலர் பாரோட ஒரு குட்டி பேனர் இங்கே இருக்குது. அண்ட் ஸோ ஹியா ஹியர் வி ஆர் இன் ஏஞ்சல்ஸ். ஸோ நம்ம உள்ளே போனதும் திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். லிஃப்டில் வரணும்னா லிஃப்டில் வந்துக்கலாம். ஸோ யா, ஸோ உள்ளே என்டர் ஆனதும் உங்களுக்கு லெஃப்டில் ஃபுல்லாக இந்த கோம்ஸ் இந்த செக்ஷன் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு பேக் செக்ஷன் இருக்குது. இதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 650 அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் பேக்ஸ் எல்லாம் இங்கே வாங்குறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் டி நகர் போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு அஃபோர்டபுளாகவே கிடைக்கும். இது ஃபுல்லாக அக்சசரி செக்ஷன். உங்களுக்கு பிந்திலேருந்து உங்களுக்கு ரப்பர் பேண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் அடுத்த லெஃப்ட் போனீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் ஃபுல்லாக ஆக்சசரிஸ் இருக்கும். அண்ட் ரைட் சைடில் ஸ்கின் கேர், ஹேர் கேர் ஐட்டம்ஸ் இருக்கும். ஷாம்பூ, மேக்கப் ரிமூவர்ஸ், ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மேக்கப் திங்ஸும் இருக்கும். ரெவ்லான், மேப்ளின், லாக்மே, லாரியால்னு எல்லா பிராண்ட்ஸும் இருக்கும். மிஸ்க்ளேரும் இருக்குது. மிஸ்க்ளேரோட லிப்ஸ்டிக் ரேட் நான் கேட்டேன், 250 சொன்னாங்க. ஸோ யா, எல்லா பிராண்ட்ஸும் இருக்கும், எல்லாமே எம்ஆர்பி ரேட்டில் தான் இருக்கும். ஆஃபர்ஸ் வந்து இங்கே அவ்வளோவா கிடையாது. நம்ம இங்கே பெருசாக எதுவும் ஷாப் பண்ணலை, பிகாஸ் வந்து வீடியோ எடுக்க அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நம்ம ரிட்டர்ன் போகிறோம். பட் ஐம் வெரி ஹாப்பி பிகாஸ் நிறைய பேருக்கு எங்கேன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிங்க, அதனால நான் எங்கேன்னு காட்டிட்டேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, லைக் ஃப்ரம் மேபிளின், ரெவ்லான், லாரியாலேருந்து எல்லா பிராண்ட்ஸுமே உள்ளே இருக்குது. பட் என்னால் உள்ள எல்லா ப்ராடக்ட்ஸும் காட்ட முடியல, சுத்தமாக அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஐ டோன்ட் நோ வை. ஸோ யா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம். உங்களுக்கு அதனால் எப்படி இங்கே வரதுங்கிறதும் வரணுங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு வெளியிலையும் கொஞ்சம் கிளிப்பிங் காட்டிடுறேன் எப்படி இங்கே வரதுன்னு. பட் இங்கே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஆஃபர் 90% ஆஃப் த டைம் ஆஃபரே இருக்காது, எம்ஆர்பி ரேட்டில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது பேந்தியன் ரோட். ஸோ பேந்தியன் ரோடுக்கு ஆப்போசிட்டில் ஏஞ்சல்ஸ் இருக்குது, இங்கே கூட ஏஞ்சல்ஸ் போர்டு இருக்குது. ஸோ அப்படி தான் நீங்கள் இங்கே வரணும். உங்களுக்கு இன்னும் கிளியராக லேண்ட்மார்க் வேணும்னா பக்கத்துலேயே உங்களுக்கு ஃபவுண்டன் பிளாஸா இருக்குது, சாட்லர்ஸ், ஃபவுண்டன் பிளாஸா அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் லேண்ட்மார்க். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு இது எந்த ஏரியான்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு சென்னையில் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணும்னா நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், நான் உள்ளே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு காட்டணும்னு நினச்சேன், பட் என்னால் காட்ட முடியல. ஐம் வெரி சாரி ஃபார் தட்.
உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. ஸோ அதனால நெட்லேருந்து சர்ச் பண்ணி இந்த ஒரு குட்டி கிளிப்பிங் எனக்கு ஏஞ்சல்ஸ்லேருந்து கிடச்சிது, ஐ மீன் ஏஞ்சல்ஸோட இன்டீரியர். ஸோ அதனால் அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் ஏஞ்சல்ஸ் உள்ளே பார்க்குறது இருக்கும். ஸோ யா, எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் காட்ட முடியுமோ காட்டிட்டேன். ஸோ நான் ஐம் வெரி ஹாப்பி. ஸோ நம்ம ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம அல்சா மாலில் இருக்கோம். அண்ட் இங்கே நிறைய பிரெட் ஆம்லெட் ஷாப்ஸ் இருக்கும், பிரெட் ஆம்லெட், அதுக்கப்புறம் சம் வெஜிடபிள்ஸ் மசாலா டோஸ்ட், அந்த மாதிரி நிறைய வெஜிடபிள் சாண்ட்விச் அப்படி நிறைய இருக்கும். இங்கே ரொம்ப யம்மியாக இருக்கும் பிரெட் ஆம்லெட். காலேஜ் படிக்கும் போது ரொம்ப கிட்ட ஸோ வந்தால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவேன்னா ஒரு வாட்டி தான் வந்திருக்கேன். அண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப. ஸோ யா, இங்கே நம்ம இப்போது பிரெட் ஆம்லெட் சாப்பிட போகிறோம். பிரெட் ஆம்லெட் சொல்லியிருக்கேன், பாம்பே மசாலா டோஸ்ட்னு என்னமோ சொல்லியிருக்கேன். ஸோ அதை இப்போ சாப்பிட போகிறோம். அண்ட் மால்க்குள்ளே போவோமான்னு கேட்டால் போக மாட்டோம், ஏன்னா இந்த மாலில் உள்ளே பெருசாக ஒன்றுமே இருக்காது. சாரி இப்படி சொல்கிறதுக்கு, பட் அதான் உண்மை, ஆல்ரெடி வந்திருக்கேன். ஸோ நம்ம ஜஸ்ட் மசாலா டோஸ்ட் சாப்பிட்டு தான் வந்தோம், ரொம்ப பசிக்குது. இங்கே வந்ததும் இந்த மசாலா டோஸ்ட் சாப்பிடாமல் என்னால் இந்த இடத்த விட்டு போக முடியல. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், சாண்ட்விச் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எஸ் இங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயினில் போக போகிறோம். ஸோ ஓகே, ஆப்போசிட்டில் ஒரு செம்ம பில்டிங் இருக்குது. அப்பா நம்ம பில்டிங் இருக்கு ஆப்போசிட்டில். ஸோ எஸ் நம்ம சாண்ட்விச் சாப்பிட்லாம், சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். பாய். ஸோ யா, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப சூப்பர் 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 டயர்டாக வந்திருக்கோம். ஹேரெல்லாம் என்னால் ரொம்ப நேரம் ஃப்ரீ ஹேர் விட முடியல, நான் ஃபுல்லாக போய் கட்டிட்டேன். ஸோ அதான் வீடியோட எண்ட். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மூச்சு வாங்குது, ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது. ஓகே, அப்புறம் நீங்கள் என்னோடய வாட்ஸ் அண்ட் மை பேக் வீடியோ கேட்டிருந்தீங்க, அதையும் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ யா, பார்க்கலாம். பை பை.